என்ன காரணம் ஏன் பீட்டா இதை போன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நூத்தி எழுபது மில்லியன் டன் உற்பத்தி பால் உற்பத்தி ஆகிட்டு கூடிய ஒரு ஓகே இருக்கு இத எப்படியாவது அழிக்கணும் அவர் அமுல் நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வெண்மை புரட்சி ஏற்படுத்தி இந்தியாவில் பால் உற்பத்தி அவரி ஆகிறதுக்கு காரணமே அமுல் நிறுவனம் தான் ஸோ அந்த நிறுவனத்தை வந்து ஒரு முடக்கணும் ஒரு கைப்பற்றணுன்ற ஒரு சதி திட்டத்தோடு இந்த பீட்டா நிறுவனம் உள்ள செயல்படுதோ மனிதர்கள் பாலை வேற வேற குடிக்கிறாங்களா இல்லையே அப்படி இருக்கும்போது கண்ணுக்குட்டியின் பல திருடுறீங்க நீங்க அப்படின்னு இந்த சைவ விரும்பிகளும் சைவ பால் தயார்கள் சொல்றவங்களும் சொல்றாங்க திடீர்னு வந்து அவங்க இது தப்பு துன்புறுத்தல் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி சாத்தியமே அல்லது வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சொல்றாங்க அவங்களுடைய முழுக்க முழுக்க நம்முடைய பால் வளத்தை வந்து அழிக்கணும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு அதுதான் எங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமும் நீங்கள் வந்து ஒரு வேலை அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு கோர்ட்டுக்கு போனா கூட எப்படியும் நீதி வந்து உங்க பக்கம் தானே இருக்கும் வீட்டாவது யார் ஆதரிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு நீதிமன்றம் மேலே நம்பிக்கையே எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு தேவை வந்து உண்மை கிடையாது சாட்சிகள் தான் இந்த பீட்டா அமைப்பு அந்த பால் கறக்கிறதையே மாற்ற துன்புறுத்துறதாதான் ஆஹ் நீதிமன்றத்துல கொண்டு போய் சே சமர்ப்பணம் பண்ணுவாங்க சைவ பாலுக்கு உற்பத்தி பண்ண வாய்ப்பே இல்லையான்னு கேக்குறாங்க ஆல்ரெடி சிந்தடிக் மிக்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க சிந்தடிக் மிளக்குன்னா அது கலப்படம்னு வந்துரும் அவ்வளவுதான் உங்களுக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் தலைவர் மதுபிற்குரிய திரு பொன்னுசாமி நடந்திருக்கிறார் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஏன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மகிழ்ச்சி சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு அறிக்கையும் கூட கொடுத்துருந்தீங்க பீட்டா அமைப்பினுடைய இந்த சர்வாதிகார போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது பீட்டாவை தடை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கூட பேசியிருந்தீங்க அடிப்படையில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து அமுல் நிறுவனத்துக்கிட்ட வந்து சைவ பால் தயாரிங்க மாட்டுப்பால் தயாரிக்காதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதற்கு இப்போ அமுல் நிறுவனத்தினுடைய துணைத்தலைவர் வந்து பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் முதல் பீட்டாவை தடை பண்ணுங்கன்னு கடிதம் எழுதியிருக்கிறார் ஸோ நீங்களும் பீட்டாவை தடை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் ஏன் பீட்டா இதை போன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இது பீட்டா அமைப்பு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் மூக்கு நுழைக்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க அது நம்ம பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தடை பண்ணி நம்ம தமிழக இளைஞர்கள்லாம் மிகப்பெரிய பெரிய அளவில் போராடி தான் நம்ம அதை மீட்டோம் எஸ் அதுபோன்று இப்போ நம்ம இன்றைக்கி உலகளாவிய ஒரு பால் வணிகத்தில் பால் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த நாடாக உற்பத்தியிலேயே முதலிடத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபது மில்லியன் டன் உற்பத்தி பால் உற்பத்தி ஆகிட்டு கூடிய ஒரு நாடாக இருக்குது இதை எப்படியாவது அழிக்கணும் இதை கையகப்படுத்தணும் எப்படி காய்கறியில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னால விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழித்த பன்னாட்டு நிறுவனங்கள் போல் இந்த பீட்டா நிறுவனமும் ஒரு மிகப்பெரிய சதி செய்யுதோ என்கின்ற ஒரு அச்சம் நமக்கு வந்திருக்கு பாரம்பரிய விளையாட்டை இப்படி தடை பண்ணுவதற்கான ஒரு சரியை செஞ்சாங்களோ அதுபோல் அந்த பால் உற்பத்தியும் தடை பண்ணி இதன் மூலமாக வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் விவசாய பெருமக்கள் இன்றைக்கி விளைநிலங்களே இல்லாத விவசாயிகள் கூட மாடை வச்சு பால் உற்பத்தி செய்து அதன் மூலமாக வருவாய் இருக்காங்க ஏதோ ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைனா கூட ஒரு சொற்ப அளவுலையாவது ஆண்டு முழுவதும் இருக்காது குடும்பத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய வகையில் இந்த பீட்டா அமைப்பு வந்து அமுல் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அமுல் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதுனது தான் நமக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வெண்மை புரட்சி ஏற்படுத்தினதே அமுல் நிறுவனம் தான் டாக்டர் வர்கீஸ் குரியன் தான் வெண்மை புரட்சியின் தந்தை அவர் அமுல் நிறுவனத்துடைய இயக்குனராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வெண்மை புரட்சி ஏற்படுத்தி இந்தியாவில் பால் உற்பத்தி விதமாக ஆகிறதுக்கு காரணமே நிறுவனம் தான் ஸோ அந்த நிறுவனத்தை வந்து ஒரு முடக்கணும் ஒரு கைப்பற்றணுன்ற ஒரு சதித்திட்டத்தோடு இந்த பீட்டா நிறுவனம் உள்ளே வந்திருக்கு செயல்படுதோ என்கின்ற ஒரு சந்தேகம் வந்த அடிப்படையில் தான் அதனுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து மத்திய அரசு வந்து அதை தடை பண்ணணும் என்கிற கோரிக்கையை எங்கள் சங்கத்து சார்பில் முன்னெடுத்தோம் இப்போது நீங்கள் சொல்கிறது புரியுது பீட்டா அமைப்பு என்ன அப்படின்னு பீட்டா டப்பை கெடனு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து விலங்குகள் துன்புறுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் உலகளவில் எங்கே நடந்தாலும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க குறிப்பிட்டு இந்த அமுலை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன காரணமாக இருந்தாலுமே கூட அவங்க டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அல்லது மற்ற இடங்களுக்கு போயிருக்கலாம் எதுக்காக ஒரு நிறுவனத்துக்கிட்டே விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது பீட்டா மிருகங்களை துன்புறுத்தக்கூடாதுன்றதே முதலே ஒரு அடிப்படை ஒரு புரிதலை இல்லாத விஷயமா தான் துன்புறுத்தலாம்னு சொல்றீங்களா துன்புறுத்தலே கிடையாதுன்ற அன்னைக்கு வந்து இறைவன் படைப்புல வந்து ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு சைக்கிளிங் முறையில தான் போய்கிட்டு இருக்கு புழுவை வந்து எப்படி ஒவ்வொரு சுழற்சி முறையில எப்படி ஒவ்வொன்றும் மாறி 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 வளர்ச்சிகளை சார்ந்து இருக்கு அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும் இது எப்படி துன்புறுத்துதலை எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நானே அவங்க சொல்லிடுறேன் இப்போ எப்படி அவங்க சொல்றாங்கன்னா மாடு இருக்குங்க அந்த மாட்டினுடைய பாலை வந்து குட்டிக்கு தாங்க மாடு கொடுக்குது இறைவன் படைப்பில் வந்து உங்களுக்கு பால் மனிதர்களை குடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா மனிதர்கள் பாலை வேற ஏதாவது குடிக்கிறாங்களா இல்லையே அப்படி இருக்கும்போது கண்ணுக்குட்டியின் பால் திருடுறீங்க நீங்க அப்படின்னு இந்த சைவ விரும்பிகளும் சைவ பால் தயாரும் சொல்கிறவங்களும் சொல்றாங்க அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது இன்னைக்கு ஒரு மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளொன்றுக்கு முன்னாடி நாட்டு பசு நம்ம மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு மேலே கரக்காது அப்போ அவங்க சொன்னதில் ஒரு அடிப்படை வாதம் கூட இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏற்றுக்கலாம் ஏன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஒரு லிட்டரு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் அது குடிக்கும் தேவையான அந்த பால் பத்து கடை மாட்டு மடியிலே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறான்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி பால் அந்த வெண்மை அப்புறம் கலப்பின பசுக்கள் இந்தியாவில் வந்து அபரிவிதமாக உற்பத்தி ஆகிடுச்சு ஒரு மாடு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மாட்டுடைய தரம் வந்து உயர்ந்திருக்கு ஓகே அப்போ இருக்கும்போது ஒரு மாட்டோட மடியில் முப்பது லிட்டர் பாலை எப்படி காலையில் பத்து லிட்டர் சாயங்காலம் பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் எப்படி மடியில் வச்சுக்கிட்டே இருக்க முடியும் இன்றைக்கி மகப்பேறு பெற்ற பெண்கள் கூட அதை குழந்தை தாய்ப்பாலை குடிக்கலன்னா நம்ம மார்பகம் வந்து கட்டிக்கும் அப்போ அவங்க மருத்துவத்துக்கு போயக்கூடிய தான் தான் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போது அந்த மாட்டின் மடியில் இருக்கக்கூடிய பால் கட்டி போச்சுன்னா அப்போ அப்போது அதுக்கு போனால் அதுவும் துன்புறுத்துல சொல்லுவாங்க இன்றைக்கி எதற்கெடுத்தாலும் துன்புறுத்துதல்ன்றது வந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து துன்புறுத்துதலாகவே எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கி ஒரு கண்ணுக்குட்டி பால் குடிக்குதுன்னா அதுக்கு தேவையான பால் குடித்தது போக தான் விவசாயிகள் பாலை கறக்குறாங்க அதாவது கண்ணுக்குட்டியை எந்த விவசாயமும் துன்புறுத்தலை துன்புறுத்துறதும் கிடையாது மாட்டை பால் கறக்க சொல்லி துன்புறுத்துறதும் கிடையாது மா கன்று குட்டியும் பால் குடிக்க விட்றாங்க அதன் தேவை இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மருத்துவர் வந்து நீங்கள் பத்து லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி நம்ம ஒரே தடவை நம்ம குடிக்க முடிச்சுறது இல்லை ஒரு கால் லிட்டரோ நூறு எம்எலோ நூற்றம்பது எம்எலோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் குடிக்கிறோம் அதே மாதிரி தான் அந்த கண்ணுக்குட்டி தேவையான பாலை குடிக்குது குடித்து முடித்த உடனே அதன் பிறகு அந்த பாலை விவசாயி கறக்குறாங்க அதுக்காக அந்த கண்ணுக்குட்டியை பட்னி போட்டுறது இல்லை அடுத்து அதற்கான தேவையான தீவனங்கள் பசு தீவனங்கள் கலப்பு தீவனங்கள் புண்ணாக்கு போன்ற உலர் தீவனங்கள்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து தான் அதன் பிறகு அந்த கண்ணுக்குட்டி பெரிய மாடா வளர்ந்து திரும்ப அது ஒரு ஸ்தானத்துக்கு வந்து அது கன்று குட்டி போடுது அது அப்புறம் அது பால் கொடுக்குது இது வந்து ஒரு சைக்கிளிங் முறையில் போய் கால நம்ம செஞ்சுக்கிட்டு வர ஒரு முறையில் திடீர்னு வந்து அவங்க இது தப்பு துன்புறுத்தல் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி சாத்தியமே அல்லது வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சொல்கிறாங்க அவங்களுடைய முழுக்க முழுக்க நம்முடைய பால் வளத்தை வந்து அழிக்கணும் எப்படி பால் பொருளாதாரத்தை சிதைக்கணும் சிதைக்கணும் அன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய வணிக சந்தைங்க அது பால் விற்பனை வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகளோடு ஒப்பிடுகிறதில்ல பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் வந்து தமிழக தான் விலை குறைவு இன்றைக்கி பால் சார்ந்த பன்னீர் ஆகட்டும் பற்றாகட்டும் வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க விலை விற்கிது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இந்த உலக அந்நிய வர்த்தகம் முதலீடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்திய பால் சுதேசி நிறுவனங்கள் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் பால் நிறுவனம் அவங்க நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் பால் நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கே வாங்கிட்டு வந்தபோது அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தனியார் பால் நிறுவனங்கள்லாம் சிறு சிறு சுதேசி வணிக அவங்க விலைக்கு வாங்கி அதன் மூலமாக பால் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான நடைமுறைகளை பண்ணுறாங்க பண்ண காரணம் என்ன அங்கே விலை கொடுத்து அங்கே அதிகமாக இருக்குது இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணால் அவங்களுக்கான லாபம் அதிகமாக ஈட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீ பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே உள்ள வர பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து இந்தியாவின் பால் உற்பத்தியில் பங்கெடுத்து அதை லாபமாக ஈட்டிக்கிறாங்க ஆமா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் நிறைய நலிவடைஞ்சி போச்சு இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டாக மாதிரி நிறைய விவசாய நிலங்கள்லாம் இதாகி போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செதஞ்சு பாதிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் மத்திய அரசு விவசாயிக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து அது ஒரு பக்கம் முடைக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் பீட்டா அமைப்பு இது போன்ற ஒரு நிலைப்பாடோடு வந்ததுன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் இன்றைக்கி மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதுதான் எங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமும் ஒரு பயமும் அச்சமும் எங்களுக்கு அதுதான் அதாவது பீட்டா அமைப்பின் பின்னால் யார் இருப்பாங்கன்னு பொன்னுசாமி கணிக்கிறாரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்குன்றது தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி எந்த கட்சி இருக்குன்றது நம்மளால உறுதியிட்டு சொல்ல முடியாது ஆனால் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எந்த கட்சியும் அரசு குற்றம் சாட்ட முடியாது சாதகமா கலப்பர்ட்டுக்கு சந்தேகப்படுறேன் இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் கண்டிப்பாக சொல்லுவோம் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா சுப்ரீம் கோர்ட்ல கே இது பண்ணது யார் காங்கிரஸ் தானே பண்ணாங்க அதற்கடுத்து வந்த அரசுகளும் அதுக்கு சாதகமாக தானே தொடர்ந்து மலு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பீட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தமிழக இளைஞர்கள் வந்து போராடலைன்னா அந்த நம்ம பாரம்பரிய விளையாட்டை மீட்டு முடியாது என்ன அப்படி இருந்தும் பல்வேறு கட்டங்களில் நமக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடைபெற இடக்கூடியங்களெல்லாம் பார்த்து மாட்டை துன்புறுத்துறாங்க துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி எவ்வளோ இடையூறுகளை பீட்டா அமைப்புகளும் விலங்கு நல என்ற பெயரில் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் அந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதன் பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சதி கண்டிப்பாக இருக்குது இதை உள்ளுக்குள்ளே இருக்கு அது எட்டப்பர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் பேரவண்டியை கட்டப்பின காட்டி கொடுத்த எட்டப்பன் மாதிரியான ஆட்கள் இன்னும் நம்ம அரசியல் வட்டாரத்தில் கரெக்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது கோர்ட்டுக்கு போனால் கூட எப்படியும் நீதி வந்து உங்கள் பக்கம் தானே இருக்கும் நீங்கள் அதில் தான் சந்தேகப்படுறீங்க நினைக்கிறீங்க பீட்டாவை யார் ஆதரிச்சிரும்போ நீங்க நினைக்கிறீங்க எனக்கு நீதிமன்றம் மேலே நம்பிக்கையே இல்லைங்க நீதிமன்றம் மேலே நம்பிக்கை நீதிமன்றம் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு மேலே தடவை கொடுத்துருக்க மாட்டாங்களே ஓகே நீங்கள் சொல்கிறேன் எனக்கு புரியுது உங்களை அவநம்பிக்கையை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை ஆனால் இதை வந்து அவங்க நீதிபதிகளும் பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்பாங்க நாமளும் பால் குடிச்சு தான் வளர்ந்தோம் மாட்டுப்பாலை வந்து நம்ம கிட்டத்தட்ட தாய்க்குணையான ஒரு பாலை தான் பார்த்தோம் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி தான் இருந்தோம் ஸோ அதை பார்க்கும்போது என்னப்பா அது முட்டாள்தனமாக இருக்குன்னு அவங்களே கேள்வி கேட்க மாட்டாங்களாம் நான் கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நீதிமன்றத்துக்கு தேவை வந்து உண்மை கிடையாது சாட்சிகள் தான் அப்படிங்கும்போது இந்த பீட்டா அமைப்பு பால் கறக்குறதையே மாட்டை துன்புறுத்துறதாதான் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவாங்க ஏன்னா நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு குடும்பத்துல பிள்ளைகளை போலதான் வளர்ந்துக்கிட்டு வந்து இருக்காங்க அதையே துன்புறுத்துறதா கொண்டு போய் நீதிமன்றத்தில் காமிச்சது தான் நீதிமன்றம் வந்து தடை விதிச்சது அப்படி இருக்கும்போது நாளைக்கு பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து மாட்டை துன்புறுத்தி தான் பால் கறக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஆவணப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் தடை பண்ணாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை வந்து உண்மை நிலவரம் கிடையாது சாட்சி அடிப்படையில் அவங்க தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அதனால் நீதிபதிகள் மேலேயோ நீதிமன்றம் மேலேயோ எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஸோ பீட்டாவை தடை பண்ணணுன்றீங்க கண்டிப்பாக தீர்ப்பி தடை பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய இந்திய இப்போ விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்க முடியும் இந்தியாவின் முன்னணி நட்சத்திரங்கள் நடிகர்கள்லாம் வந்து பீட்டாவோட ட்ரெஸ்லாம் போட்டே கூட நிறைய பேர் வந்து பிரபலங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்லக்கூடிய தடை நடக்குமான்னு தெரியல பட் இன்னொரு இருந்தாலும் இன்னொரு கேள்வி இருக்குது துணை தலைவர் வந்து சொல்லும்போது அந்த அறிக்கையில் பிரதமர் மோடி கேளுக்கான அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு இந்தியா முழுக்க பத்து கோடி பேர் வந்து இதை நம்பியிருக்காங்க ஏழை விவசாயிகள்னு சொல்கிறாரு இது உண்மையிலேயே தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் அதாவது இன்றைக்கி இந்தியாவில் விவசாய நிலங்களே இல்லாத விவசாய பெருமக்கள் கூலி தொழிலாளிகளாக இருப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு மாடுகளை வளர்த்து அந்த மாடுகள் மூலமாக பால் உற்பத்தி மூலமாக அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிகழ்வுகள் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் நடந்துக்கிட்டு தமிழகத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் குடும்பங்கள் பால் உற்பத்தி சார்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு ஏழரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே முப்பது லட்சம் குடும்பங்கள் இந்த பால் உற்பத்தி நம்பியும் பால் வணிகத்தை நம்பியும் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பால் தடை பண்ணுன்னா இதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் சைவ பால் உற்பத்தி பண்ணுனால் சைவப்பால் எங்கேருந்து உற்பத்தி பண்ண முடியும் தாவர எண்ணெயில் இருந்தோ சோயால இருந்தால் உற்பத்தி பண்ண முடியும் சைவப்பாலுக்கு உற்பத்தி பண்ண வாய்ப்பே இல்லையான்னு கேட்குறாங்க ஆல்ரெடி சிந்தடிக் மில்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க சிந்தடிக் மில்க்குனால் அது கலப்படம்னு வந்துடும் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு கலப்படப்பாலுக்கு எதிராக தானே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நாங்களும் தொடர்ந்து கலப்படப்பாலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு தரமான பால் கொடுக்கணும் தங்குதடை இல்லாமல் கொடுக்கணுன்ற அடிப்படை தான் நாங்களும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் பால் உற்பத்தியாக விவசாய பெருமக்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் சிந்தடிக் மில்க்குன்னு கொண்டு வந்துட்டிங்கனாலே ஒரு இயற்கைக்கு மாறா செயற்கைன்னு வரும்போதே கலப்படன்னு வந்துடுதுல உள்ள இல்லை தாவரம் மூலமாக தான் நாங்கள் தயாரிக்க சொல்றோம் சோயானதோ ஏதோ சொல்றாங்க இதன் மூலமா தான் வந்து சைவ பால் தயாரிங்கன்னு கோரிக்கை வச்சுதான் சொல்றாங்களே பீட்டால இருந்து சோயான்னா உங்களுக்கு இருந்து மட்டுமே உங்களுக்கு பால் தயாரித்து முடியாது அதற்கான உப சேர்த்தா மட்டும் மாட்டோம் பாலா மாறும் உங்களுக்கு அப்போ உபப்பொருட்கள் ஒரு கண்டிப்பாக உடல்நலத்து கேட்டுதுன்னு தரும் உங்களுக்கு மாட்டுலருந்து வரக்கூடிய ரத்தத்துலருந்து வரக்கூடிய பாலை நம்ம மனிதன் குடிக்கிறோம் நம்ம ரத்தத்தை நம்ம அது உடல் ஏற்றுக்கொள்ளுது இன்னும் இயற்கைக்கு மாறான ஒரு பொருளை பாலுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது அது பல்வேறு உடல்பாதைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் நாளைக்கு கேன்சராக கூட மாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணம் இப்போ இப்போ ஏற்கனவே கோவிட்ன்றோம் அது இது நோய் தொற்றுகள் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி இருக்குது இந்த நிலையில் தேவையில்லாத ஒரு அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பண்ணுறதை வந்து நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது ஆரம்பத்திலே முறையிலே கிள்ளி எறியப்படணும் இல்லை அப்படின்னா இவங்க ஒவ்வொன்றிலேயும் மூக்க நுழைச்சிக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி இந்தியாவில் எதெல்லாம் முன்னணியில் இருக்கோ எதெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கோ அதெல்லாம் இவங்க கை வச்சு இதை சீர்குலைக்கணுன்ற அடிப்படையில் இவங்க பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு பால் தொழிலாளியாக உங்களுடைய கோரிக்கை என்ன உண்மையிலேயே தமிழக அரசும் சரி மாந மத்திய அரசும் சரி பால் உற்பத்தியாளர்களான விவசாய பெருமக்களுக்கு உண்மையில் நல்லது நினைச்சா இது போன்ற அமைப்புகளை டயவு அச்சுமே பார்க்காம முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு லாப நோக்கோடு நாளைக்கு நம்ம தேர்தலுக்காக அவங்க பின்னாடி இருந்து செயல்படுவாங்க இல்லை அரசியல் கட்சிக்கு நம்ம கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க தேர்தல் நிதி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பல கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இதன் காரணமாக வந்து இன்றைக்கி உலகிலேயே முதல் இடத்துல இருந்தாலும் கூட ஒரு சில மா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் ரெண்டு டவுனில் பால் கூட கிடைக்காத நிலையில் இன்னும் ஏழை எளிய மக்கள் மக்கள் சதவீதம் இருக்காங்க பதினைந்து சதவீதம் மக்களுக்கு இன்னும் பால் கிடைக்கலங்கிறது புள்ளியாகவும் இந்தியா முழுக்க அப்போது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது டன் மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்து உலகிலேயே ஒரு முதன்மை நாடாக தன்னிறைவு நடந்த நாடாக இருக்கும்போது பதினைந்து சதவீத மக்களுக்கு பால் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு புலவீரம் சொல்லுதுன்னா நீங்கள் பால் தடை பண்ணிட்டு தாவர எண்ணெயில் இருந்தோ இல்லை சோயாவில் இருந்தோ நீங்கள் பால் உற்பத்தி பண்ணுங்கள் சைவ பாலுக்கு மாறுங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பஞ்சத்தில் அடிபட்ட நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்போ இன்னும் குழந்தைகளுக்கும் வயதானவருக்கும் சத்து குறைவாகி இன்னும் நோய் தொற்றுகள் அதிகமாகுவதற்கான ஒரு சூழலை தான் இந்த பீட்டா அமைப்பு உருவாக்க பார்க்குது இன்றைக்கி இந்தியாவை வந்து ஒரு நோய்கள் நிறைய இந்த நாட ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது அதுவும் உங்களுக்கு இருக்குது அந்த சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது அதையும் நம்ம களைஞ்சி வேண்டியது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்குது சும்மா அரசுக்கான கோரிக்கை சொல்லிட்டீங்க இறுதியாக ஒரு கேள்வி இந்த இந்த பால் குடிக்காதீங்க இந்த பால் குடிங்க இந்த உணவு சாப்பிடாதீங்க இந்த உணவு சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன நாங்கள் என்ன சாப்பிடணுன்றதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு எந்த அந்நிய சக்திகளுக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது இந்தியர்கள் இந்தியா முழு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் வாழக்கூடிய மக்கள் நூற்றி முப்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் எந்த உணவை எடுத்துக்கொள்ளணும் எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பீட்டா போன்ற எந்த ஒரு அமைப்புகளுக்கோ எந்த ஒரு தனி நபர்களுக்கோ கிடையாது அதை நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய மாநில அரசுகள் இது போன்ற தீய சக்திகளை ஆரம்பத்திலேயே இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படி செய்யலை அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை சந்திக்கும் நிச்சயமாக ரொம்ப முக்கியமான நேரத்தில் முக்கியமான தலைப்பினி கீழே சொல்லியிருக்கிறீங்க பீட்டா அப்படி தடைசீரம் உங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகை கருத்தையும் மிக நன்றி ஆதன் நேயர்களுக்கும் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பீட்டா போன்ற அமைப்புகளுடைய சூழ்ச்சியை பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுத்த உங்கள் நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றி அணி நபர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்